ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு பிரதமர் மோடி சென்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திப்பதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகை நோக்கி சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி இதனுடைய ஆலோசனை கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆதரவு கடிதத்தோடு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சற்று நேரத்தில் சந்திக்கிறார் பிரதமர் மோடி. இனம் வருகை தந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். ஆட்சி அமைக்க உரிமை கோரி அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய கடிதத்தை சமர்ப்பிப்பதற்காக தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் பிரதம் மோடி தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகையை அடைந்திருக்கிறார். மிக முக்கியமாக இன்று டெல்லியில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக என்டிஏ கூட்டணியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக அனைத்து கூட்டணி கட்சிகளாகவும் முன்மொழியப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த கட்சிகளுடைய அந்த ஒப்புதல் மற்றும் ஆதரவு கடிதத்துடன் தற்பொழுது ஜனாதிபதி மாளிகையை அவர் அடைந்திருக்கிறார். அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு தங்களுக்கு போதிய ஆதரவு உள்ளது, ஆதரவு கட்சியினுடைய ஆதரவுகளும் உள்ளது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பதற்கான ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு அதிகாரப்பூர்வமான ஒரு அழைப்பு என்பது குடியரசுத் தலைவரிடமிருந்து அனுப்பப்படும். பின்னர் 9ஆம் தேதி மாலை அதிகாரப்பூர்வமான அந்த பதவியேற்பு விழாவின் பொழுது அவர்கள் அனைவருமே பதவியேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்காக ரெய்சினா ஹில் பகுதியில் அமைந்திருக்கும் அந்த ஜனாதிபதி மாளிகை நோக்கி தற்பொழுது பிரதமருடைய அந்த கான்வாய் வாகனமானது சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. அவர் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியுடைய முக்கிய தலைவர்களான நிதிஷ்குமார் மற்றும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஏக்நாத் ஷிண்டே ஆகிய 3 பேர் அவருடன் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே சென்று நேரடியாக தங்களுடைய கடிதத்தை தங்களுடைய கோரிக்கை அடங்கிய அந்த மனுவையும் அவர்கள் நேரடியாக குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது கோர இருக்கிறார்கள். பெரும்பான்மையான 292 இடங்கள் கொண்ட கூட்டணி என்ற இதன் அடிப்படையில் தங்களுக்கான ஒரு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை உள்ளது, அதன் அடிப்படையில் தங்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் அந்த கடிதத்தில் முன்மொழிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கடிதத்தை பொறுத்த அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கும் மொத்தமுள்ள அனைத்து கட்சிகளுமே, அதாவது வெற்றி பெற்ற குறிப்பாக வெற்றி பெற்ற கட்சிகளுடைய அனைத்து தலைவர்களுமே அவர்களுடைய எம்பிக்கள் பிரதமராக மோடிக்கு ஆதரவு வழங்குவதாக கையெழுத்திட்ட கடிதமும் அதில் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதங்களையும் அவர்கள் இன்று ஜனாதிபதியினுடைய பார்வைக்காக சமர்ப்பிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஜனாதிபதி முர்முவை சந்தித்து அவர் நேரடியாகவே இந்த ஒரு கடிதத்தை அவர் வழங்குவார் என்றும் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.